கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கோடை வெயிலில் இருந்து பெண்கள் சருமத்தை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து அழகு கலை நிபுணர் சாராவுடன் எமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். கோடை வெயிலின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாக பார்க்கக்கூடியது உணவு, மற்றொன்று உடை. இதனை அடுத்து அதாவது பெண்கள் முக்கியமாக பாதுகாக்கக்கூடியது அந்த சருமம். அந்த சருமத்திலிருந்து எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து அழகு சாதனவியல் நிபுணர் சாரா நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ கோடை வெயிலின் தாக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்ட்டு. குறிப்பாக அந்த பெண்களுக்கு வந்து இந்த சருமம் பிரச்சனை வந்து அதிகமாக வரும். இதில் வந்து எப்படி வந்து இந்த வெயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம், இதை தற்காத்துக் கொள்வதற்கு என்னென்ன பண்ணலாம்? நமக்கு வந்து வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கணும். ஸோ வாட்டர் மெலன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா எளினி எடுத்துக்கலாம், வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து கற்றாழை ஜூஸ் வந்து சாப்பிட பிடிக்காது, ஈவன் எனக்குமே கூட வந்து அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம்னா, கற்றாழை வந்து நம்ம நல்லா வீட்லேயே மிக்சியில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் தேன் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பிழிஞ்சு அதுலேயும் வந்து தேன் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். கர்டு, இந்த கர்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா வெண்மை நிறமாக்கும். எந்த ஹீட் இருந்தாலும், இது ஹீட் பாயில்ஸ் இருந்தாலும், பிம்பிள்ஸ் இருந்தாலும், ஸ்கின் ரேஷஸ் எது இருந்தாலும் கர்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து ஒரு நல்ல நேச்சுரல் க்ளோ வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணுவோம். ஹோட்டல்ஸில் நிறைய அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் அவுட் சைட் ஃபுட் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது. பாடியை கூலிங்காக ஹைட்ரேஷனாக வச்சுக்கக்கூடிய உணவு வகைகள் மட்டுமே நம்ம எடுக்கணும். ஸோ அதிகப்படியாக கர்ட் ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கர்ட் ரைஸ் பிடிக்கல அப்படின்னா நிறைய ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் இன்டேக் நம்ம வந்து எப்பவுமே வாட்டர் பாட்டிலுக்குள்ள ஜியா சீட்ஸ், புதினாவுடைய இலைகள், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போட்டா போடலாம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்களேன். போட்டுட்டு உங்களுடைய அந்த ஹேண்ட்பேக்ல உங்க வாட்டர் பாட்டில கேரி பண்ணிட்டு எப்பவுமே நீங்க அதை குடிச்சுக்கிட்டே இருங்க. பாடி ஹைட்ரேட்டடா இருக்கும், ஸ்கின் கிளியர் ஸ்கின்னா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சம்மர் டைம்ல நிறைய டிசீஸ் வரும், அது எல்லாமே தவிர்க்கலாம். நமக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த தோலோட வித்தியாசம் என்பது வெவ்வேறு விதமாக இருக்கும். அப்படின் இருக்கும்போது அவங்களால உணர முடியாது இந்த வெயில் காலத்தில் வந்து எப்படி வேணாலும் அந்த சின்ன சின்ன கட்டிகள் வரலாம். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பாதுகாத்து கொடுக்கறது? அவங்களுக்கு வேப்பெண்ணெயை நைட்ல அவங்களுடைய கை கால்கள்ல ஃபேஸ்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம், நெக்லாம் அப்ளை பண்ணிட்டு மார்னிங்ல அவங்களை ஃபுல் பாடி வாஷ் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பேபி சோப் பயன்படுத்தலாம், இல்லைன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம், பைத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் அவங்கள அப்ளிகேஷன் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய வாட்டர் இன்டேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ இதிலிருந்து அப்புறம் ஹைட்ரேட் ஓவர் வந்து ஒரு டீஹைட்ரேஷன் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க குழந்தைங்க, அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப டார்க்காக மாறிடும், ஃபுல்லாக பிம்பிள்ஸ், பபிள்ஸ், ரேஷஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்யூஷனால மட்டும்தான் இந்த மொத்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். இந்த கோடை வெயிலிருந்து பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய சரும பிரச்சனையிலிருந்து தீர்த்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் குறிப்பாக நீர் சார்ந்த ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நீர் சார்ந்த அந்த பழங்களை எடுத்துக்கொள்வதுதான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் செய்தியாளர் முத்துக்குமார்.